இலங்கையில் கையடக்க தொலைபேசியில் நடைமுறைக்கு வரவுள்ள ஓட்டுநர் உரிமம். கொழும்பில் தென்னிந்திய சினிமா பிரபலத்தின் திருமண நிகழ்வில் மகிந்த உட்பட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்பு. பாடசாலை செல்லும் சிறுமியர்களுக்கு ஏற்பட்ட நிலை, அரச உத்தியோகத்தர் கைது. அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் கட்டண திருத்தம் வெளியானது அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் 200,000 இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு, அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. திமிங்கலத்திலிருந்து எடுக்கப்படும் பெறுமதியான பொருளுடன் ஒருவர் கைது. வட்டுக்கோட்டை போலீசாரின் நடவடிக்கைகளில் அதிருப்தி, மக்கள் விசனம். நாட்டின் நிலக்கரி இருப்பு மற்றும் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். கையடக்கு தொலைபேசிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முறைமை ஒன்றை தயாரித்து வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக அதன் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனிருத்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அட்டை தேவையில்லை எனவும் அது கையடக்கு தொலைபேசிக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சாரதி அனுமதி பத்திர அட்டை தேவைப்படுபவர்கள் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திர உள்ளீடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக அச்சிடுவதில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு அது தீர்க்கப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரபல தொழிலதிபர் ராஜு ராதா மற்றும் ஆரோன் தவராஜா ஆகியோரின் மகள் அஸ்வினி ராதாவின் திருமண நிகழ்வில் மகிந்த உட்பட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளனர். கொழும்பில் உள்ள ஹில்டன் கோட்டலில் திருமண வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பல அரசியல் பிரமுகர்கள் ஒன்று கூடியிருந்தனர். குறித்த நிகழ்வில் மஹிந்த ராஜபக்சே, பௌசி, ஹரின் பெர்னாண்டோ போன்ற பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரபல தொழிலதிபர் ராஜு ராதாவும் இதில் கலந்து கொண்டிருந்தார். இவர் தென்னிந்திய நடிகை ராதிகா சரத்குமாரின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை செல்லும் சிறுமி கர்ப்பமான நிலையில் நேற்று சிசுவை பிரசவித்து பாலடைந்த காணியில் வீசிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் அவரின் கர்ப்பத்திற்கு காரணமான அரச உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஏறாவூர் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அண்மை காலமாக நாடளாவிய ரீதியில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பு எச்சரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெங்கு ஒழிப்பு பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஏறாவூர் பகுதியிலும் டெங்கு ஒழிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் சுகாதாரத்துறையில் டெங்கு நுளம்பு ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வரும் ஆணொருவர் வீடுகளை சோதனை செய்யும் நடவடிக்கைக்காக சென்றபோது புதிய காட்டுப்பள்ளி வீதியிலுள்ள வீட்டை சோதனைக்குட்படுத்தியுள்ளார். இதன்போது அந்த வீட்டிலிருந்து 15 வயது சிறுமியுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவரை கர்ப்பமாக்கியுள்ளார். பாடசாலை சென்று வந்த குறித்த சிறுமி கர்ப்பமடைந்த நிலையில் பாடசாலை செல்வதை நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவருக்கு பிரசவ வலி எடுக்கவே வீட்டில் குழந்தையை பிரசவித்துள்ளார். இவ்வாறு குழந்தையை பிரசவித்த அவர் அருகிலுள்ள பாழடைந்த காணியில் அந்த சிசுவை வீசியதாக காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கர்ப்பத்திற்கு காரணமான 29 வயதான அரச உத்தியோகத்தர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட சிசு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த ஏறாவூர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு விமான தகவல் வலயத்தினூடாக பறக்கும் சர்வதேச விமானங்களுக்கு விதிக்கப்படும் விமான போக்குவரத்து கட்டணத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கருத்து தெரிவித்துள்ளார். கொழும்பு விமான வலயத்தினூடாக பறக்கும் சர்வதேச விமானங்கள் தொடர்பான விமான போக்குவரத்து கட்டணம் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தினால் அறவிடப்படும் குறித்த கட்டணங்கள் 1985 முதல் திருத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது அறவிடப்படும் கட்டணத்தை பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தியமைக்க துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா 2023 2,00,000 இலங்கை பணியாளர்களை தமது நாட்டுக்கு வரவழைக்க தயாராக இருப்பதாக இலங்கை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மருசன் ஆணையக்காரு நேற்று தெரிவித்துள்ளார்.
சவுதி அரேபியா 2022 இலங்கைக்கு 54,000 வேலை வாய்ப்புகளை வழங்கியதாக அவர் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதே நேரம் 2022 3,00,000 அதிகமான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைக்கு சென்றதாகவும் அதில் பெரும்பாலானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பணியாளர்களின் பணம் இலங்கைக்கான வெளிநாட்டு வருமானத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் 2022 இலங்கை புலம்பெயர் பணியாளர்கள் சுமார் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி தரவு காட்டுகின்றது. முல்லைத்தீவில் திமிங்கலத்திலிருந்து எடுக்கப்படும் பெறுமதியான பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் பிரதேசத்தின் முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் அம்பர் இருப்பதாக நேற்று தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தகவலுக்கு அமைய முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் பிராணந்த் வயது 47 என்பவருடைய வீட்டிலிருந்து 1.85 கிலோகிராம் நிறையுடைய அம்பர் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு நேற்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 1,00,000 ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அம்பரை மேலதிக பகுப்பாய்வுக்காக நாரா நிறுவனத்திற்கு அனுப்புவதற்கு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. அம்பரானது திமிங்கலத்தின் குடல் பகுதியில் உற்பத்தியாகும் ஒரு பதார்த்தம் எனவும் இதனை உடமையில் வைத்திருந்தமை சட்டவிரோதமானது எனவும் முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் தகாத முறையில் இருவர் நடந்து கொண்டுள்ளனர். கடந்த 17 தேதி வீட்டில் யாரமற்ற நிலையில் 45 வயது மதிக்கத்தக்க நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி பெண் தனித்திருந்த போது வீட்டிற்குள்ளாத்து மீறி நுழைந்த இருவர் குறித்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த பெண் கூக்குரலிட்ட நிலையில் வீட்டிலிருந்து தொலைபேசி ஒன்றினை திருடிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பெண் வீட்டார் கடந்த 17 தேதி காலை 10 மணியளவில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளனர். இருப்பினும் அந்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் வந்து விசாரணை மேற்கொள்ளவில்லை என வீட்டார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தமக்கு அயலவர்கள் குறித்த இருவரையும் அடையாளப்படுத்தியுள்ள நிலையிலும் இதுவரை போலீசார் வருகை தரவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அதிகாரப்பூர்வ இலக்கத்திற்கு தொடர்பினை மேற்கொண்டு எமது பிராந்திய செய்தியாளர் குறித்த விடயம் தொடர்பில் வினவியுள்ளார். இதன்போது கடமையிலிருந்த அதிகாரி ஒருவரிடம் இவ்வாறு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையேன் போலீசார் குறித்த பகுதிக்கு செல்லவில்லை எனவும் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்த போலீசார் இப்பொழுதே குறித்த இடத்திற்கு செல்கின்றோம் என கூறியும் வட்டுக்கோட்டை போலீசார் அந்த பகுதிக்கு விரையவில்லை என சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி பெண்ணின் உறவினர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை அண்மை காலமாக வட்டுக்கோட்டை போலீசாரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டின் நிலக்கரி இருப்பு மற்றும் தேவைகள் குறித்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் ஒரு புதுப்பிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தை இயக்குவதற்கு தேவையான 33 நிலக்கரி கப்பல்களில் 10 கப்பல்கள் எடுத்து வரப்பட்ட நிலக்கரி 10 கப்பல்களில் எடுத்து வரப்பட்ட நிலக்கரி இறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்தில் மேலும் 2 சரக்குகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தலா 7 நிலக்கரி கப்பல்கள் வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.